ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் நைட் ரைட் வந்து எப்படி இருக்கு, நாங்கள் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணோம், நைட் டைமிங்கில் வந்து ரைட் பண்ணால் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த ரோடோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி இருக்கும், பைக்கில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் நைட் டைமில் ஜேர்னி பண்ணி பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் என்னென்ன வியூஸ் இருக்கும், எப்படி நீங்கள் வந்து விசிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம கொடைக்கானலோட டவுன் ஹால் ரீச் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். லைட் தெரியாது பாருங்க, லைட் ஏதாவது தெரியுதா, ரோடும் தெரியாது ஒன்றும் தெரியாது, வெயிட்டாப்பில் வண்டி வந்தா ரோடே தெரியும், அதுலேயும் ஏமா போயிருக்காரு. இந்த அப்போ வெயிட்டாப் வண்டி வருது பாருங்க, நம்ம வண்டி தெரியுதா, இப்போ தான் வண்டியே தெரியும். காட்டும் போது யாராவது காலில் போய் தான் வண்டி நிப்பாட்டு. நைட் நேரத்தில் அவன் ஏன் கட்டி கேட்க, செய்திகள் வாசிப்பது சுகுமாரன் எல்லாமே இருக்கணும் ப்ரோ. சொல்லுங்க இப்ப, அதாவது மறந்துருங்க அதை. இது நல்ல பிளான் மாதிரி தெரியல மேலே ஏறுறது. ஒரு முடிவு எடுத்துட்டோம்ல ப்ரோ, கீழே பெருமாள் மலையில நம்ம அண்ணன் ரூம் இருக்கு, அங்கே வேணா போயிடுவோம். பெருமாள் மலையாவது அனுமார் மலையாவது வந்து இப்போ சில்லர் ஃபால்ஸை தாண்டி வந்து அந்த அந்த கடத்தெருவுக்கு போகிறோம். மேலே இருக்கிற அந்த டவுன் ஹால் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல கொடைக்கானலில், கொடைக்கானல் டவுன் ஹால் பாரு ப்ரோ. போக போக போக, காரை போய் விட போகிறாரு ப்ரோ. யார் ப்ரோ அவரு? காரை விட போகிறாரா? தைரியமா நம்ம போவோம். ஏன்னா வளர்த்தம் போல தான் ஒரு வண்டியை பின்னாடி விட்டுட்டு அந்த வண்டியை முன்னாடி முன்னாடி பார்த்து வண்டி தங்கம் ப்ரோ இருக்கு. அசால்ட்டா சொல்றீங்க, மலைவாசிகள் நேரம் அதையா இருப்பாங்க ப்ரோ. ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ, சில்வர் பால் எங்கேயும் ஓடாது, அங்கதான் இருக்கும். மேல போறோமானே தெரியலன்பா, ஏன்னா இங்க இது மேல போயிட்டு வர லேட் ஆயிரும்ன்ற மாதிரி தோணுது. அதனால நாங்க அப்படியே சில்வர் ஃபால் மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் இறங்குற மாதிரி தான் பிளான் பண்றோம். பாத்துட்டு சொல்றேன், போனா உன போன் அடிக்கிறேன் ப்ரோ. அமே சில்வர் பால்ஸ்ல ஒண்ணும் தெரியலையே ப்ரோ. ப்ரோ 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 நம்ம வந்து ரெண்டு வியூ பார்க்கலாம் இந்த டைம். நம்ம நைட் டைம்ல வந்து ஒரு தடவை கொடைக்கானல்ல சில்வர் ஃபால்ஸ் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பகல்ல ஒரு டைம் வந்து மீட் பண்ணி பார்க்கலாம்.
அப்புறம் ஃபைனலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமிங்கில் அங்கே வந்து கொடைக்கானலோட சென்ட்ரு போர்ஷன் ஆஃப் த லேக்கை வந்து ரீச் பண்ணியாச்சு. லேக்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விதமான ஒரு ஃபன் ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னாலே நிறைய விதமான ஷாப்ஸு, சாக்லேட் ஷாப்ஸ்னு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஜேர்னி பண்ணி பார்த்துட்ருந்தோம். அங்கே நம்ம வந்து விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஹவுஸு, அதுக்கப்புறம் ஃபன் ஸ்பாட்னு சொல்லிட்டு விண்டேஜ் மியூசியம்னு சொல்லி நிறைய இருந்தது. ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினிட்டி ரூம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு செஷன் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வாங்க அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் தான் எங்களோட டூரிஸ்ட் கைடு சுந்தர். அப்புறம் ஃபைனலாக நிறையா கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக சரி இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அங்கே நடக்க ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒவ்வொரு பிளேஸாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸாக பார்க்கலாம். இது வந்து ஒரு எல்லோரும் இருக்கிறப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் வந்து கொடுக்குது. நல்லா இருந்துச்சு இங்கே நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்குறப்போ. அங்கே கன் ஸ்பாட்லேருந்து ஆரம்பித்து ஹாரர் ஸ்பாட்லேருந்து அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ரூம்னு சொல்லிட்டு நிறையா செஷன் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே வந்து ஹாரர் செஷன் போனோம். நைட் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் மிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு டேனிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ரொம்பவே ஒரு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. மினிமம் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது வந்து மேபி பெட்டராக இருக்கும். அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு யாரும் கமெண்டில் போட்டு கிளிக்க வேணாம். பட் இருந்தாலும் சொல்கிறது அப்படிங்கிறது நம் கிழமை. இந்த பாருங்க 108 வேறு சிம்பாலிக்காக போய்கிட்டு இருக்கு. ஓகே, எல்லா நன்மைக்கு. நைட் ரைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒன் டைம்ஸ் வந்து ஒரு த்ரில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி அது இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆஹா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த புகை புகையாக செம்மையாக இருக்குது. சொல்ல போனால் எப்படியும் வந்து 15 degrees Celsius இருக்கும்னு நினைக்கிறேன். 15-13 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? குருவு நறுக்குது ப்ரோ. உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், இந்த ஃபோன் தான் டெம்பரேச்சர் காட்டுங்களேன் அப்படிங்கிறீங்க. ஆ, அங்கேருந்தே வந்து 13 கிட்டே காமிச்சிச்சு. சி 13 23 கிட்டே காமிச்சிச்சு ப்ரோ. 24-23 நம்ம காமிச்சிச்சு. பாருங்கள் ஏசி 16 வண்டிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ நெஞ்சில். ஆமாம்
ஆமா 16 18 அந்த மாதிரி தான். ஆ 16 கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆ கண்ணே தெரியல ப்ரோ இது மாதிரி. அதான் ஃபுல்லா ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டு. சரியான பண்ணி இல்லை நம்ம கண்ணுதான் தெரியுது கேமரா பிக்ஸ் ஆனிச்சான்னு தெரியல. பாட்டு பண்ணி நம்மளை முட்டும் ப்ரோ தெரியுங்கள. ஆமாம் ப்ரோ கடைசி வரலும் போராடுற ஒரே ஜீவனா தான் ப்ரோ. அதெல்லாம் கூட சோர்ந்து படுத்துரும். காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ஆணுச்சு. அதோட ஸ்பீசிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்டில் டைவரும் வந்து அது வந்து அது எஃபோர்ட்ஸ் போட்டு ஹண்டர் அனிமல்ஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக அதை நான் தற்காத்துக்கும். அந்த ஏதோ இதில் படித்தேன் ஏதோ டிஸ்கவரி சேனல்ல ஏதோ போட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொடைக்கானல் மேலே ஏறிட்டு அந்த டவுன் ஹால்லாம் பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் ஹோம்க்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன வியூ காமிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் வேறு லெவலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அந்த டைமிங் அந்த கூலிங்கான ஸ்பாட்டுக்கு அவங்க கொடுத்த அந்த கார குழம்பும் அந்த சிக்கன் கிரேவியும் அந்த முட்டை குழம்பும் வேறு லெவல் மாசுன்னு தான் சொல்லலாம். அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து நாங்கள் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டுட்டு வேற மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ நைட் ரைடு ப்ளஸ் நைட் டைம் ஜேர்னி எப்படி இருந்தது, ஃபுட் எப்படி இருந்தது, அப்புறம் ப்ளஸ் ஃபயர் கேம்ப் எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஒரு ஃபுல் வியூ ஆஃப் கொடைக்கானல் வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், சில்வர் ஃபால்ஸு, குணா கேவு, பில்லர் ராக்ஸு, அந்த மாதிரி செஷன்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கீப் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபாலோ அண்ட் லைக் அவர் சேனல்.